தெய்வம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசில் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேளையிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே மண்டபராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பாடல் 105 ஒன்றிலே ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. இனி முதல் வாசகத்திலே கோவிலிலே பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த அந்த மனிதனை பார்த்து பேதுருவும் யோவானும், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரித்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்துடு என்று சொல்லி அவரை தூக்கிவிடுகிறார், சுகப்படுத்துகிறார், ஆண்டவருடைய உடலிருப்பை உணர செய்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த எம்மாவுஸ் சீடர்கள் தன்னோடு நடந்து வந்தாலும் அவர்கள் தங்களுடைய இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள மறக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்மோடு நடந்து வரும், நம்மோடு பயணிக்கிறோம், இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோமா? நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கை சூழலிலே துன்பப்படுவது மூலமாக, ஒரு வாழ்க்கை அனுபவத்து மூலமாக உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ தவறிய அந்த நேரங்கள் நாம் எடுத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அனைவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியிலே தகுதியானவர்களை பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையே இறைவா தவறுகள் பூரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ தந்தையே இறைவா தவறுகள் பூரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு, உலகிலே நன்மனதோருக்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. பாஸ்கா மறுபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவாம், உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பி ஏறலும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-10 வரை. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்கு செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலோடு நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத் இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த இவரே என்று அறிந்து கொண்டனர். நடப்பதை பார்த்து திகைப்பு மிகுந்தவர்களாய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைப்பார்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள், அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபோ, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளோ, அவரை நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்துக்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைகளுக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக.
தந்தையின் குரலொளி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூகா எழுதிய தூய நற்றிலிருந்து வாசகம். லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24, இனி வார்த்தைகள் 13-35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எமாவும். அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒரு உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் மினுவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தனர். அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசிரியத்து இயேசுவை பற்றி தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கிறதாக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்குள் சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்துள்ள சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களின் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் சிறுள் போல் காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும் எனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவரோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு
இயேசுவில் அன்புக்குரியவளே, 1920களில் மெக்சிகோ நாட்டிலே நடைபெற்ற ஒரு அருமையான நிகழ்வு. இந்த காலகட்டத்தில் தான் மெக்சிகோ திருச்சபையானது ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்பட்டது. மக்கள் வேத கலாமறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். பலர் உயிருக்கு பயந்து காடுகளிலே தஞ்சம் புகுந்தனர். காட்டிலே உள்ள பகுதியிலே மரங்கள் நெருக்கமாக அடர்ந்த பகுதியிலே குருக்களும் மக்களும் சிறு சிறு குழுக்களாக தங்கியிருந்தார்கள். ஒரு முறை இப்படிப்பட்ட மரங்கள் அடர்ந்த பகுதியிலே ஒரு குருவானவர் தன்னோடு தங்கியிருந்த அந்த குழுவினரோடு இணைந்து திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு காவல் குழுவினர் அவர்களுக்கு முன் தோன்றுகின்றார்கள். தாங்கள் சுடப்பட்டு சாகடிக்கப் போகிறோம் என்பதை அந்த குருவானவரும் மக்களும் உடனே அறிந்து கொண்டார்கள். இருப்பினும் தங்களுடைய உயிருக்காக அவர்கள் கெஞ்சவில்லை. மாறாக காவலரிடம், நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம், தயவு செய்து திருப்பலி முடியவரை கொஞ்சம் எங்களுக்காக காத்திருங்கள், பின்பு நீங்கள் எங்களை சாகடிக்கலாம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்களாம். ஒரு பக்கம் கிறிஸ்தவ விசுவாசத்தை பொருட்டு நாம் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், அதே கிறிஸ்தவ விசுவாசம் நற்கருணை என்ற அருளடையாளத்தின் வழியாக இறைவனை நம் முன்பாக நிறுத்தி நமக்கு அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்குவதற்கான ஆற்றலை தருகிறது என்ற அந்த செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியும் நான் சொன்ன அந்த நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நற்கருணை அருந்தும் நிகழ்வு என் பார்வையை திறக்கிறதா? இந்த நிகழ்வு எனக்கு ஒரு புதிய ஆற்றலை தருகிறதா? திருச்சபை நற்கருணையை உருவாக்குகிறது, நற்கருணையை திருச்சபையை உருவாக்குகிறது என்று புனித அகஸ்தீனார் சொல்வார். ஆம் அன்புக்குரியவளே, இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து நாம் வாழ்கின்றோமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பயணத்தை எம்மாவு நோக்கி சென்ற அந்த இரண்டு சீடர்களின் பயணத்தோடு நாம் ஒப்பிடலாம். முகவாட்டத்தோடு பயணம் செய்த அவர்களைப் போலவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் சோகமாகவும் சோர்வு வாட்டமும் வருத்தமும் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த பயணத்திலே மூன்று உண்மைகளை நாம் நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்ள இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. ஒன்று, இயேசு நம்மோடு உடன் பயணிக்கிறார். நாம் அவரை கண்டுகொள்ளாமலும் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை விட்டு அகலாமல் நம்மோடு பயணம் செய்கிறார். இயேசுவுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்த அந்த சீடர்களைப் போல நம்முடைய பிரச்சனைகள் இயேசுவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர், உயிர்த்தாண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக, உடல் பயணிக்கக்கூடிய இயேசு அவர் அமைதியாக வருவதில்லை, அவர் உரையாடி கொண்டும் பேசி கொண்டு வருகிறார். இறைவார்த்தை வழியாக, உள்ளுணர்வு வழியாக தொடர்ந்து நம்மோடு பேசுகிறார். அவரை நாம் முழுமையாக நமக்குள் அனுமதித்தோம் என்றால் தன்னையே முழுமையாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மோடு தங்க இயேசுவை அனுமதித்தால் அவரை நாம் முழுமையாக கண்டுகொள்வோம். எனவே அன்புக்குள்ளே இன்று இந்த திருப்பல் நாம் பங்கேற்கிற பொழுது நம்மை கேட்டு பார்ப்போம். எம்மாவு நோக்கி சென்ற இரு சீடர்களில் ஒருவருடைய பெயர் கிளியோப்பா, மற்றவருடைய பெயர் என்ன? அது நீங்களாகவும் கூட இருக்கலாம், நீங்களும் நானாகவும் கூட இருக்கலாம். அந்த எம்மாவு பயணத்திலே நாம் இருந்திருக்கிறோமா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை ஆண்டவர் காக்கிறார். திருப்பாடல் 138:7 நாம் வாசிக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட துன்பத்தில் நடந்தாலும் வாழ்ந்தாலும் ஆண்டவர் என்னை காக்கின்றார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இயேசு இருக்கிறார். இயேசுவினோடு இருக்க நான் கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பிரசன்னத்திலே நான் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தி ஒடிச்சு பிப்போம். ஆமேன். காணிக்கை தர வந்தே உன் கரங்களில் என்னை தந்தே. பலியாக நாளும் திருபலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட
காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். கோதுமை மணிகள் வெயிலில் உழலும், வியர்வை மலரும், வானம் தூவும் பனிமழையில் நனையும், வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும், உருவம் இழந்து உணவாய் மாறும், கரங்களில் என்னை தந்தேன், காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். திராட்சை கொடியே தியாகத்தின் வடிவே, தாகம் தீர்க்கும் கனியின் ரசமே, அருளே வருவே பருகிட துணிவே, உயிர் தரும் ஊற்றாய் நான் மாறிடுவே, பொங்கி பெருகும் வெள்ளம் போல உள்ள முன்னில் தாகம் தீர, வழி பொருளாக காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன், காணிக்கை தர வந்தேன், உம் கரங்களில் என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிந்தமான இந்த பணி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரையே, உமக்களின் காணிக்கைகளை பரிவர்த்தனைத்துக் கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உயிரை அறிக்கிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பீட்டினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்களிடையே வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. எனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தனர் வக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பினை நினைவுந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளனை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பினிறவை அடைச்சிதலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு வந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்க பேரின்பு வாழ்வையும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மே நிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மே நிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி ஒவ்வொருவரையும் சந்திக்க தன்னுடைய ஆசீர்வாதம் நிரப்ப இதோ இந்த நற்கரணை வடிவில் வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் வந்து கழிக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்தனமே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவே.
வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் மொழியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசி அடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார், உம்மிடம் வருபவர்கள் பசி அடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார், வாழ்வு தரும் மொழியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் மொழியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இயேசு தம் சீடனிடம் உணவருந்த வாருங்கள் என்றார், அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவாம், எங்களுக்கு சுவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. பெருகுமே பெருகுமே நன்மைகளும் பெருகுமே, வருகுதே வருகுதே ஆசீர்வாதம் வருகுதே. பெருகுமே பெருகுமே நன்மைகளும் பெருகுமே, வருகுதே வருகுதே ஆசீர்வாதம் வருகுதே. பூரணத்தை கொண்டாடும் பண்டிகை இது, ஆண்டவரின் அனுகிரகம் பொங்கி வழியுது. பூரணத்தை கொண்டாடும் பண்டிகை இது, ஆண்டவரின் அனுகிரகம் பொங்கி வழியுது. பாடு பாடு தாழத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாழத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாள் இது. நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கின் முக்கிய தேவையான கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவரே. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.